என்னதான் நடந்து கொண்டு இருக்கிறது சார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளார தனி மனிதர்களுக்கு எப்படி ஆயுள் இருக்கோ அதுபோல் ஸ்தாபனங்களுக்கும் ஆயுள் உண்டு அந்த ஆயிலை காங்கிரஸ் கட்சி நெருங்கி கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு அச்சம் ஏற்படுகிறது இந்த அறிவு இந்த விழிப்பு இந்த புக்தி காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைமைக்கு குறிப்பாக தற்காலிகமாக தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்திக்கோ முன்னாள் தலைவராக இருந்த ராகுல் காந்திக்கோ இருக்கான்னு கேட்டால் பதில் இல்லைன்னு தான் சுருக்கமாக சொன்னால் ராகுல் காந்தி பொறுப்பை ஏற்றுக்காம அதிகாரத்தை சுவைக்கணும் அதிகாரத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு அதுதான் இன்னைக்கு வந்திருக்க இந்த நிலமைக்கு காரணம் இந்திரா காந்திக்கு பிறகு வந்து மிக மிக வலுவான ஒரு ஆளுமை என்பது இந்திய அரசு எல்லாம் நரேந்திர மோடியாம் அந்த ஆளுமையை எதிர்ப்பதற்கு ராகுல் காந்தியால முடியாது அது தோற்கடிக்கப்பட்டது அது வந்து நிரூபிக்கப்பட்டுச்சு பிரச்சனை சோனியாவா ராகுலா சார் பிரச்சனை வந்து ராகுல் சார் காங்கிரஸ்ல இன்னொரு அணி ஒன்று உருவாகும்னு நிச்சயமாக உருவாகும்னு எனக்கு தோணுது என்ன ஐம்பது வருஷம் ஆனாலும் காங்கிரஸ் எந்திரிக்க முடியாதுன்னு வழமை அடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா யாரை மீன் பண்றது ராகுல் காந்தியை மீன் பண்றாரு எதை நோக்கி போகிறது என்றால் ஒரு விதத்தில் காங்கிரஸ் வந்து அழிவு பாதையில் ராகுல் காந்தி வெற்றிகரமாக நடத்தி கொண்டு நமக்கு தோணுது காங்கிரஸோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு மாறாக ராகுல் காந்தியை காங்கிரஸ் உருவெடுத்து விட்டார் காங்கிரஸ் கட்சியோட பெரிய ராகுல் காந்தியும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திருமணி சார் வணக்கம் சார் இன்றைக்கு உங்களோடு விவாதிக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு வரலாற்றை கொண்ட பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் நிறைய சலசலப்புகள் நிறைய பிரச்சனைகள் முக்கிய தலைவர்கள்லாம் தலைவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் யார் அந்த கட்சிக்கு தலைவர் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இருக்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது சார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளார நூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டு கால வரலாறு கொண்டது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட கட்சி அதாவது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அது ஆரம்பித்ததே ஒரு வெள்ளையர் தான் ஆரம்பித்தார் உங்களுக்கு வந்து அதில் நெக்டோவியன் ஹியூமன் என்ற ஒரு வெள்ளையரும் வேறு சில இந்தியர்களும் சேர்ந்து ஆரம்பித்த கட்சி தான் நாடு விடுதலை அடையும் முறையில் அதனுடைய பங்களிப்பு என்பது வந்து மிக மிக அபரீதமானது அது எல்லாருக்குமே தெரியும் எண்பத்தி ஐந்தில் ஆரம்பித்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆரம்பித்த கட்சி இருபத்தோராம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்குதுனாலே அது உங்களுக்கு பெரிய விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஓராயிரம் குறைகள் இருந்தாலும் முதல்ல வந்து அது இந்திய விடுதலை போராட்டத்துக்காகலாம் அது ஆரம்பிக்கல ஒரு டொமினியன் அந்தஸ்து ஒரு சிறிய ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஸ் தேவைன்ற லெவலில் தான் ஆரம்பித்தாங்க அதன் பிறகு மகாத்மா காந்தியோட வருகைக்கு பிறகு தான் விடுதலை போராட்டம் சூடு பிடிக்குது ஜவஹர்லால் நேரு வராரு அதன் பிறகு பல தலைவர்கள் வராங்க அதன் பிறகு நாடு விடுதலை அடைந்த பிறகு வந்து மகாத்மா காந்தி காங்கிரஸ் கட்சியை விடலாம் என்று கூட சொன்னார் ஏன்னா எந்த நோக்கத்துக்காக அதை ஆரம்பித்ததோ அதிலிருந்து அது வழி போன பிறகு அந்த இலக்கும் எட்டப்பட்ட பிறகு காங்கிரஸை கலைச்சிடலான்லாம் காந்தி சொல்லியிருக்கார் போ சுதந்திர போராட்டத்தில் அத்தகைய தியாகங்களை செய்த மகாத்மா காந்தி நாடு விடுதலை அடைந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் சுதந்திர நாள் என்று அந்த சுதந்திர நாள் கொண்டாட்டங்களில் காந்தி கலந்து கொள்ளவில்லை அப்போ அவர் கல்கத்தாவில் இருந்தார் அப்போ அவர்கிட்ட கேட்ட கேள்வி வந்து நீங்கள் ஏன் வந்து சுதந்திர போராட்ட இவ்வளோ பங்களித்து விட்டு ஏன் விடுதலை அடைந்த பிறகு செங்கோட்டையில் நேரு கொடியேற்றுகிறார் நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை முதல் சுதந்திர நாள் கொண்டாட்டங்கள் போது நான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் உங்களுடைய மெசேஜ் என்னன்னு கேட்டாங்க வாட் இஸ் யுவர் மெசேஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்டாங்க அவர் சொன்னார் எந்த மெசேஜும் எனக்கு இல்லை இல்லை நீங்கள் என்ன மெசேஜுன்னு சொல்லுங்கள் ஏதாவதுன்னு ஒரு பத்திரிகையாளர் ஒரு வெளிநாட்டு பத்திரிகையாளர் கே கேட்கும்பொழுது நோ மெசேஜ் அப்படின்னார் அப்படி என்றால் அவருக்கு கேட்கறாரு அதுக்கு மறுபடியும் காந்தி சொல்கிறார் நோ மெசேஜ் இஸ் மை மெசேஜ்னார் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னா நான் ஏன் இந்த வரலாறு உங்களுக்கு சொல்கிறேன்னா விடுதலைக்காக போராடிய அந்த காங்கிரஸ் கட்சி நாடு விடுதலை அடைந்த பிறகே அதனுடைய வீழ்ச்சி தொடங்க ஆரம்பித்தது மகாத்மா காந்தியோட மரணம் அவர் விடுதலை அடைந்து நான்கு மாதங்களில் மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் அதன் பிறகு நேரு தலைமையில் காங்கிரஸ் பதினேழு ஆண்டுகள் இருந்தது இந்திரா காந்தி தலைமையில் பதினைக்கு கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி நாலுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் இருபது ஆண்டுகள் இருந்தது அதன் பிறகு ராஜீவ்காந்தி காலத்தில் இருந்தது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட காங்கிரஸ்லேருந்து வந்தவை தான் அதே மாதிரி பி பிஜேபி என்பது அந்த காலகட்டத்தில் இருந்தக்கூடிய அந்த ஜனசங்கம் அதற்கு முன்பு இருந்த இந்து மகாசபா போன்றவை எல்லாமே ஏதோ ஒரு ரூபத்தில் காங்கிரஸ்லேருந்து முகிழ்த்து வந்தவை தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஏன் நம்முடைய தமிழ்நாட்டிலே கூட வந்து உங்களுக்கு பெரியார் வந்து அடிப்படையில் காங்கிரஸ் தொண்டராகத்தான் தன்னுடைய பொது வாழ்க்கையை துவக்கினார் தன்னுடைய தோளில் வந்து கதரை சுமந்து போட்டு அவர் எவ்வளோ கதரை வித்திருக்காரு அவ்வளோ பெரிய ஒரு தனவந்தராக இருந்த பெரியார் அதன் பிறகு காங்கிரஸ்குள்ளே இருந்த அந்த ஜாதி வெறி மேலாதிக்க சாதி மனப்பான்மை பிடிக்காம தான் அவர் வெளியில் வந்தார் இந்த பின்புலத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுவதன் காரணம் உலகத்திலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கட்சி வந்து உங்களுக்கு வந்து கிடையாது அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நூற்றி முப்பத்தைந்தாண்டு காலம் இது வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய ஆயுட்காலத்தை வைத்து மட்டுமல்ல எல்லா விதமான கருத்தோட்டங்கள் எல்லா விதமான கொள்கைகள் எல்லா விதமான சிந்தனைகளுக்கும் இடம் கொடுத்த இடம் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு வித்தியாசமான கட்சி தான் காங்கிரஸ் அங்கே வந்து நீங்கள் இடதுசாரி தீவிரவாதிகளும் இருப்பார்கள் வலதுசாரி தீவிரவாதிகளும் இருப்பார்கள் மிதவாதிகளும் இருப்பார்கள் பிராந்திய மொழி தான் முக்கியம் என்று பேசுபவர்களும் இருப்பார்கள் இந்தி தான் இந்தியாவின் ஆதிக்க ஆட்சி மொழியாக தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று பேசபோகும் இருப்பார்கள் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய கடவுள் எனக்கு இல்லை என்று வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய மணிசங்கரையரும் அங்கே இருப்பார் தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இருக்காங்களே அவங்களும் அங்கே இருப்பாங்க எல்லோரையும் அது வந்து ஒரு ஒரு சமுதிரம் மாதிரி அது இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நம்ம விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நான் சொல்ல விரும்புகிறது தனி மனிதர்களுக்கு எப்படி ஆயுள் இருக்கோ அது போல் ஸ்தாபனங்களுக்கும் ஒரு ஆயுள் உண்டு அந்த ஆயிலை காங்கிரஸ் கட்சி நெருங்கிக் கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு அச்சம் எனக்கு ஏற்படுகிறது காங்கிரஸின் ஆயுள் முடிவுக்கு வரப்போகிறதுன்னு சொல்ல நான் சொல்ல வ அதாவது எப்படின்னா அப்படி அப்படி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்கு வருவது உண்மை அந்த அது வந்து நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் வந்து ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லை என்றால் அது வந்து அந்த நாட்டோட ஜனநாயகத்திற்கே அது வந்து மிகப்பெரிய ஒரு கேடா அது முடியும் தேசிய அளவில் வந்து காங்கிரஸுக்கான ஒரு மாற்றாக இன்றைக்கு ஏக இந்தியாவையும் மெல்ல மெல்ல கபலீகரம் செய்து கொண்டிருப்பது பிஜேபி பிஜேபி வந்து இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்துருச்சு அதுவும் மோடி மோடி தலைமையிலான பிஜேபி என்பது வந்து கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் கூட நாம் நினைத்து பார்க்க முடியாது நினைத்து பார்த்துருக்க மாட்டோம் இந்த அளவுக்கு அந்த கட்சி வந்து அபரிதமான ஒரு வளர்ச்சி பெறும் ரெண்டாவது எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து பெரிய அளவில் கூட்டணிகள் இல்லாமல் அவங்க முன்னூற்றி ஒம்பது முந்நூற்றி மூணு சீட்டு தனியாக பிஜேபி ஜெயிக்கும்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இது வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவங்க பண்ணது இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு ராஜீவ்காந்தி நானூறு சீட்டு ஜெயிச்சார் காந்தி மரணத்துக்கு பிறகு அது அனுதாபாலையில் ராஜீவ்காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் டிசம்பரில் ஜெயிச்சார் ஆனால் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து ஜெயிச்சு வந்தாங்க பெரிய அளவில் அதன் பிறகு மிகப்பெரிய வெற்றி என்பது மோடியோட தலைமையில் பிஜேபி பெற்ற வெற்றி தான் போய் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிஜேபி பெரும்பான்மை மதவெறியை நாடு பூராவும் மிகப்பெரிய அளவில் இன்று விஸ்தரிக்கக்கூடிய இந்த பிஜேபி இந்த பிஜேபியை ஓரளவாவது நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் பிஜேபியுடைய அரசியலை நீங்கள் வந்து ஓரளவாவது எதிர்த்து போராட வேண்டும் என்றால் தேசிய அளவில் வியாபித்திருக்கக்கூடிய காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி இது ஒன்று இரண்டாவது வந்து பிஜேபி என்பது ஒரு மதவாத கட்சியாக இல்லாமல் அது வந்து ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் கூட ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாமல் போவது இந்தியா போன்ற நூற்றி முப்பது மக்கள் கோடி நூற்றி முப்பது கோடிக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுக்கு வந்து அது தான் முடியும் நான் நான் நினைக்கிறேன் பிராந்திய கட்சிகள் இந்தியா பூரா வியாபிச்சிருக்கு ஆனால் அவங்க எல்லாருமே வந்து அந்தந்த மாநிலத்துக்குள்ள பிஜேபியை எதிர்க்கலாமே முடியாது தேசிய அளவில் பிஜேபியை எதிர்க்க முடியாது நான் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லும்போது வலியுறுத்த வரும்போது ஒன்று இன்றைக்கு மெ மெஜாரிட்டேரியன் கம்யூனலிசம் பெரும்பான்மை மதவெறியை நாடு பூரா விதைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிஜேபியை தேசிய அளவில் இந்தியாவின் இருபத்தொன்பது மாநிலங்களிலும் ஓரளவாவது தடுத்து புஷ்பேக் பண்ணுறதுன்னு வாங்க அதுக்கு சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கருத்து ஜனநாயக தான் பிஜேபி இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது மோடி பிரதமரான அதில் எல்லாம் யாருக்கும் மாற்று இல்லை இன்றைக்கே நாளைக்கே நீங்கள் மோடியை கவுத்துட்டு புரட்சி பண்ணி வேறு ஒரு கவர்மெண்ட் வாங்கலாம் அப்படி சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் ஜனநாயக ரீதியில் அகற்றப்பட வேண்டும் அப்படி செய்ய வேண்டுமென்றால் அது காங்கிரஸால் மட்டும்தான் முடியும் ஏன்னா தேசிய அளவில் இருபத்தொன்பது மாநிலங்களிலும் ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய ஒரே கட்சி அவங்க தான் பத்தொன்பது சதவீத வாக்குகள் அவங்களுக்கு இருக்குது ஆனால் நம்முடைய சிஸ்டம் எப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸ்ட் கோல் சிஸ்டம்ன்றதுனால பத்தொன்பது சதவீதம் வாக்குகளை வாங்கிய கட்சிக்கு ஐம்பத்தி ரெண்டு சீட்டும் பிஜேபி முப்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டு வாங்கி முப்பது முப்பது பர்சன்ட் ஓட்டு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்திரெண்டு பர்சன்ட் ஓட்டு அவர்களுக்கு வந்து இன்றைக்கி முந்நூற்றி மூணு சீட்டும் இருக்குது நான் சொல்லக்கூடிய சதவீதம் கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம் இது நம்ம அமைப்பில் இருக்க கோளாறு ஆகவே ஜனநாயகத்தின் நலன் கருதி இந்தியாவின் பன்முகத்தன்மை கருதி அதனை வலுப்படுத்துவது வேண்டுமானால் இந்த அளவு நூற்றி முப்பத்தைந்து ஆண்டு காலம் நாட்டை நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்காற்றிய காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடையாமல் இருப்பது இந்தியாவுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த அறிவு இந்த விழிப்பு இந்த புக்தி காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைமைக்கு குறிப்பாக தற்காலிகமாக தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்திக்கோ முன்னாள் தலைவராக இருந்த ராகுல் காந்திக்கோ இருக்கான்னு கேட்டால் பதில் இல்லைன்னு தான் வருது என்ன காரணம் யார் காரணம் இந்த அளவுக்கு காங்கிரஸின் வீழ்ச்சி ஒரு தொடர்கதியாக பேசுபொருளாக ஆனதுக்கு காரணம் அதாவது உங்களுக்கு தெரியும் இருபத்தி மூன்று தலைவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி தலை சோனியா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் அதுதான் இன்றைக்கி நாம் பேசுபடு பொருளாக இருக்கிறதே இன்றைக்கி நம்ம இந்த இந்த கலந்துரையாடலே அந்த கடிதத்தும் கடிதமும் கடிதத்தை தொடர்ந்து வந்த விஷயங்களும் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்த பிறகு அப்போ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த ராகுல் காந்தி ராஜினாமா செய்தார் ராகுல் காந்தி ராஜினாமா செய்தோம்னா அந்த தலை அந்த பொறுப்பை வந்து மற்ற எந்த கட்சி தலைவர்களையும் ஏற்றுக்க முன்வர மறுக்கிறாங்க அப்போ சோனியா காந்தி வந்து இடைக்கால தலைவராக பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரையில் சோனியா காந்தி தொடருவார்னு சொன்னாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போன ராகுல் காந்தி அவர் வந்து அதிகாரம் செலுத்துவதை நிறுத்தவில்லை அவர் வந்து பேக்டோர் ஆப்ரேஷன் வாங்க பின்பக்க கதவு வழியாக எல்லா முக்கியமான முடிவுகளையும் அவர் தான் எடுத்துக்கொண்டிருந்தார் அதாவது சுருக்கமாக சொன்னால் ராகுல் காந்தி பொறுப்பை ஏற்றுக்காமல் அதிகாரத்தை சுவைக்கணும் அதிகாரத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு அதுதான் இன்றைக்கி வந்திருக்கு இந்த நிலைமைக்கு காரணம் இந்த இருபத்தி மூணு தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து பெரிய அளவில் அனுபவம் வாய்ந்த நேரு காந்தி குடும்பத்துக்கு மிகவும் விசுவாசமிக்க காங்கிரஸ் கட்சியில் பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய நல்லது கட்டத்தை பார்த்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாதாக இருக்கட்டும் ஆனந்த் சர்மாவாக இருக்கட்டும் பிரித்திவிராஜ் சௌஹான் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் முகுல் வாஸ்னிகா இருக்கட்டும் மனிஷ் திவாரியாக இருக்கட்டும் சசி தரூர் இந்த மாதிரியான ஒரு வீரப்ப மொய்லி கர்நாடகாவில் இருபத்தி மூன்று தலைவர்களும் வந்து அந்த கட்சியில் வந்து பல ஆண்டுகளாக இருந்தவர்கள் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் முறையாக தேர்தலை நடத்தி ஒரு ஃபுல் டைம் ப்ரெசிடெண்ட்டை கொண்டு வாங்க சரி மோடி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவரே மோடியை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மோடி என்ற ஒரு அந்த ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக 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 வலுவான ஒரு தலைவர் இந்திரா காந்திக்கு பிறகு வந்து மிக மிக வலுவான ஒரு ஆளுமை என்பது இந்திய அரசு இல்லை நரேந்திர மோடி தான் அந்த ஆளுமையை எதிர்ப்பதற்கு ராகுல் காந்தியால் முடியாது அது தோற்கடிக்கப்பட்டது அது வந்து நிரூபிக்கப்பட்டுடுச்சு அமேத்திலேயே ஒரு தோற்று போகிறார் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது மக்களவைத் தொகுதிகள் அதில் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி அண்டு அகிலேஷ் யாதவ் கட்சிகளோட காங்கிரஸ் கூட்டணி பேசி கூட்டணி சீட்டு முடிவாகாதப்போ அவங்க தனித்தனியாக நிற்கிறாங்க மா மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் கூட்டணி சேர்ந்து நிற்கிறாங்க காங்கிரஸுக்கு அவங்க ஆனால் பெருந்தன்மையாக ரெண்டு சீட்டை விட்டு கொடுத்தாங்க ராய்பரேலில் இந்திரா சோனியா காந்திக்கும் அமேதியில் ராகுல் காந்தி நிற்கிற தொகுதியில் மாயாவதியும் மா அகிலேஷ் யாதவும் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்த மாட்டேன்னு சொன்னாங்க அப்போ சமாஜ்வாதி பார்ட்டி அண்டு பகுஜன் சமாஜ் க கட்சியோட ஆதரவு இருந்தும் அமேதியில் ராகுல் காந்தி தோற்று போகிறார் ஸ்மிதி கிட்ட தோற்று போகிறாங்க காங்கிரஸ் அது இந்திரா காந்தி ராகுல் காந்தி நேரு அந்த பாரம்பரியத்தில் வந்த தொகுதிகள் அந்த ராய்பிரேலி அண்ட் அமேதி ஓ யூபியே வாஷ் அவுட் ஆனாலும் இந்த ரெண்டுல ஜெயிப்பாங்க ராய்பிரேலியில் சோனியா காந்தி ஜெயிச்சிட்டாங்க ஆனால் ராகுல் காந்தி போனார் தோத்து போகிறேன்னு தெரிஞ்சு தான் அவர் முதல்ல வந்து வயநாடில் வந்து நிற்கிறார் வயநாடுக்கும் ராகுல் காந்திக்கு என்ன சம்பந்தம் எப்போ நீங்கள் ரெண்டு தொகுதியில் நிற்கிறீங்களோ அப்பயும் உங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அது யாராக இருந்தாலும் ரெண்டாவது யூபியில் தோற்று போகிறோன்னா நீ வந்து மிகப்பெரிய அளவில் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய விஷயம் அவர் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு போகிறார் ராகுல் காந்தி போனவர் ஒதுங்கி நின்று இருக்கணும் ஆனால் போயிட்டு அவர் பேக்டோர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணார் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணார் அதுதான் இந்த இருபத்தி மூன்று தலைவர்கள் கடிதம் எழுதுறதுக்கான முக்கியமான காரணம் அவங்க வந்து என்ன கேட்குறாங்க தெரியுமா ரொம்ப முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியில் எந்த தலைவருமே அந்த படுதோல்விக்கு பிறகு குரல் எழுப்பவில்லை வழக்கமாக தோத்துட்டா நீ ராஜினாமா பண்ணுன்னு குரல் எழுபோம் அந்த மாதிரி எழும்பவே இல்லை அவராகவே ராஜினாமா பண்ணார் அப்படி போனவர் போய் தொலையாமல் வந்து பின்னால் வந்து பேக்டோர் ஆப்ரேஷன் பண்ணது முன்னையும் போகாமல் பின்னையும் இல்லாமல் பதவியை வந்து அனுபவிக்கிறது ஆனால் பொறுப்பு ஏற்றுக்காமல் இருக்கிறதுன்றதான் சிக்கலாச்சு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இப்பையும் வந்து அந்த அந்த தலைவர்கள் இருபத்தி மூன்று தலைவர்கள் எழுதின அந்த அவங்க அவங்களோட கடிதத்தில் எழுப்பியிருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து கொள்கை சார்ந்ததாகவும் இஷ்யூ பேஸ்டாகவும் பிரச்சனை சார்ந்ததாகவும் தான் இருக்குது நீங்கள் மோடி மாதிரி ஒரு வலுவான தலைவரை எதிர்ப்பதற்கு நமக்கு ஒரு ஃபுல் டைம் காங்கிரஸ் பிரசிடெண்ட் வேணும் பிரதான எதிர்க்கட்சி முழுநேர தலைவர் இல்லை இடைக்கால தலைவர் தான் அந்த அம்மா இருக்காங்க சோனியா காந்தி இருக்காங்க அவங்களுக்கு உடல்நலம் குன்றிக் கொண்டிருக்கிறது அவங்க எழுபது வயசு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களால வந்து அவங்க ஹெல்த் ரீசன்ஸால் அவங்களால ஃபுல் டைம் பாலிட்டிஷனாக இருக்க முடியல அதை நான் ராகுல் காந்தி வர மாட்டேன்றாரு ஆனால் விட்டு போய் தொலைவு மாட்டேன்றாரு அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் பாலிட்டிஷியன்ஸ் வேணும் ஃபுல் டைம் பிரசிடண்ட் வேணும்னு அந்த இஷ்யூஸை கேட்குறாங்க வைப்ரண்ட் லீடர் வேணும்னு அதுதான் வந்து அந்த சிக்கலை உண்டாக்கி அது சிடபிள்யூ சி மீட்டிங் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி காங்கிரஸ் ஏற்கூழ் கூட்டத்துக்கு முன்னால் அந்த அந்த கடிதத்தை வந்து லீக் பண்றாங்க யார் லீக் பண்றாங்கன்றதுல பெரிய விவாதம் நடக்குது இந்த இருபத்தி மூணு தலைவர்கள்ல இருந்தே ஒரு செக்ஷன் லீக் பண்ணி இன்னொரு செக்ஷன் இந்த இருபத்தி மூணு பேரும் காலி பண்றதை ராகுல் காந்தி முடிப்பிட்டாரு அவங்க சைடுல ராகுல் காந்தி சைடுல இருந்து லீக் இல்லை ராகுல் காந்தியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ சொன்னார் இவங்கலாம் பாஜகவோட தொடர்புல இருக்காங்கன்னு கூட பேர் முதல்ல அவர் அப்படி சொன்னேனாரு சொல்லிட்டு கபில் சிபல் வந்து யாரை பார்த்து நீ வந்து பிஜேபியோட தொடர்புல இருக்கும் நாங்கள் இது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் உன்னாலன்னு சொன்னோம் இல்லை நான் சொல்லவே இல்லை அந்த மாதிரி இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அந்த ட்வீட்டை வந்து கபில் சிபல் வாபஸ் வாங்கிட்டார் பிஜேபி உசப்பி விட்டு இருபத்தி மூணு பேர் செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா அதுக்கு யார் காரணம் முதல்ல ஏன் வந்து ஃபுல் டைம் பால் ஃபுல் டைம் பிரசிடெண்ட் அந்த கட்சிக்கு இல்லை ஃபுல் டைம் பிரசிடண்ட் இல்லாமல் ஒரு வருஷமாக இடைக்கால தலைவர் இருக்காங்க சரி இப்போ என்ன ஆச்சு அந்த செயற்குழு கூட்டத்தில் ஏழு மணி நேரம் நடக்குது ஜூம் மீட்டிங் நடக்குது உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல இருந்தே போட்டு கொடுக்குறான் வெளியில் யார் யார் யாரை திட்டினாங்க என்னன்ட்டு அப்போ போல் வந்து இடைக்கால ஏற்பாடாக வந்து சோனியா காந்தி இடைக்கால தலைவராக நீடிப்பார் அடுத்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் ஏஐசிசி கூட்டம் தொடங்குற வரைக்கும் அதில் வந்து தேர்தல் நடந்து தான் வந்து அவங்க நிற்பாங்க அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்ன்றாங்க இப்போ வந்து இன்றைய இளைய தலைமுறை உங்களுக்கு இதை எப்படி பார்க்கணும் பிள்ளை வந்து பதவியிலேருந்து இறங்கிட்டு அம்மா வந்து இடைக்கால தலைவராக இருக்கார் அம்மா வந்து பிள்ளைக்காக சீட்டை வந்து பத்திரமா கையில் இருக்காங்க பிள்ளை மனசு மாறி வந்தாருன்னா பிள்ளை பையனுக்கு சீட்டை கொடுத்துடலாம் அம்மா போய்ட்ரு அம்மா வந்து காத்துருக்காங்கன்றான் இது பொருள் கொள்ளப்படும் அதுதான் ஓரளவுக்கு உண்மை இதில் இன்னொன்று என்னென்னா வந்து நீங்கள் நேரு காந்தி ஃபேமிலியோட ரோலை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் வந்து மிகப்பெரிய ரோல் அது வந்து ஒரு யூனிஃபைங் ஃபேக்டர்னு அவங்க ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக காந்தி நேரு ஃபேமிலி இருக்குது இன்றைக்கி அது வந்து இங்கே இப்போ திமுக வந்து கருணாநிதி குடும்பத்தை தூக்கிட்டு திமுகவில் புதிய தலைவர் வரணும்னா அது எந்த திமுக தோன்றணும் இப்போ ஏற்றுக்க மாட்டோம் இது அரசியல் நீங்கள் கேட்டிங்கன்னா அரசியல் தான் ஆனால் இந்த வாரிசு அரசியல் வந்து ஏதோ காங்கிரஸ்லையும் திமுகலையும் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கடை இந்தியா பூராவே உங்களுக்கு வாரசு அரசும் ஒரு தூரம் சோனியா காந்தி சொன்னாங்க ரெண்டாயிரத்தி நாலு எலெக்ஷன் அப்போ தான் அதாவது வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் ஃபுல் ஆஃப் டைனாசிட்டி நீங்கள் காஷ்மீர்லேருந்து வரைக்கும் டைனாசிட்டி தான் நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஃபருக் அப்துல்லா குடும்பம் யார் ஷேக் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா ஒமோ அப்துல்லா அவர் முஃப்தி முகமது அவர் பொண்ணு இன்னைக்கு வந்து அவங்க பேர்னா அந்த முன்னாள் மெஹ்பூபா மெஹபூபா மெஹபூர் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பாதலு அவர் புள்ள சுப்பிந்தர் சிங் பாதலு தெலுங்கானாவில் நடக்கிற கூத்து உங்களுக்கு தெரியும் சந்திரசேகரராவ் அவர் புள்ள அவர் பொண்ணு சந்திரபாபு நாயுடு அவர் அவர் பையன் தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம் திமுகவில் வந்து கலைஞர் முரசொலி இவர் முரசொலி மாறன் கனிமொழி தயாநிதி மாறன் இந்த வகையாக அவங்களுக்கு பூரா வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தேவகவுடா அவர் பையன் குமாரசாமி அப்போ இந்தியன் பாலிடிக்ஸ் ஃபுன் ஆஃப் டைனாஸ்டிஸ்ன்றது தான் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குடும்ப அரசியல் பெரிய அளவில் இல்லாமல் டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் இல்லாமல் இருக்க கட்சி பிஜேபி அதில் வந்து இங்கே ஒன்றுமா இருக்கலாம் உங்களுக்கு வந்து இப்போ ஜோதிராதித்ய சிந்த சிந்திய சத்த வீடு மதுரா சிந்தியா இறந்த பிறகு ஜோதிராதித்ய சிந்தா வந்தார் யஷுவந்த் சின்ன வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்துட்டு மோடியை பிடிக்காமல் ஒரு வெளியில் போனோன்னா அவரோட பையன் ஜெயந்த் சின்ன வந்தார் அவர் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் ஃபை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் இப்போ ரெண்டாவது கவர்மெண்டில் அவர் இல்லை அந்த மாதிரி வந்து ஓரிரு தலைவர்கள் இருப்பாங்களே ஒழிய பிஜேபியில் வந்து பெரிய அளவில் வந்து மற்ற கட்சிகள் இருப்பது போல் வந்து வாரிசு அரசியல் பிஜேபியில் இல்லை இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் குறிப்பாக வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து மோடிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்புக்கு ஒரு முக்கியமான காரியம் அவருக்கு ஃபேமிலி கிடையாது அவருக்கு வந்து அவரோட மனைவி இருக்காங்க ஆனால் அவங்க வந்து அவரோட இல்லை அவங்க தனியாக இருக்காங்க அவருடைய மகன் அவருக்கு வாரிசுகள் கிடையாது அப்போ ஒரு தனிநபராக அவர் இருக்கும்போது அவருக்கு என்ன இருக்குது அவர் நாட்டுக்காக தானே செய்கிறாரு அவர் ஏன் வந்து தப்பு செய்ய போகிறாரு அவர் ஏன் கொள்ளடிக்க போகிறாரு அவர் ஒரு தனிநபர் என்ற அந்த ஒரு விஷயம் வந்து அப்பீலிங்காக இருக்குது குடும்பம் இல்லைன்றது ஒரு அப்பீலிங்காக இருக்குது ஆனால் இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து பிள்ளை வந்து கட்சி த தோத்தோன்னு யாருமே கேட்காம அவர் ரிசைன் பண்ணுவாராம் அவர் ரிசைன் பண்ணோன்னா அவங்க அம்மா அதை தூக்கி கையில் வச்சுப்பாங்களா அந்த அரியாணியை எதுக்கு வேறே எவங்கிட்டேயும் போயிடக்கூடாதுன்னு அப்புறம் புள்ள மனசு மாறுமான்னு பார்த்தா அந்த புள்ள மனசு மாறவும் மாட்டேன்னுது அதுக்கு புத்தியும் வர வரமாட்டேன்னுது அவ வந்து ம விட்டுட்டும் போக முடியலன்ற நிலைமை வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள சீனியர்ஸ் வந்து போர்க்கொடி தூக்கா காந்தி நேரு குடும்பம் இதுக்கு முன்னாடி கட்சியை ஒருங்கிணைச்சாங்கன்னு சொல்றீங்க ஆமா இன்னைக்கு அதே காந்தி நேரு தான் இன்னைக்கு வந்து அந்த குடும்பத்தினால்தான் பிரச்சனை சோனியாவா ராகுலா சார் பிரச்சனை வந்து ராகுல் சார் இந்த இருபத்தி மூணு தலைவர்கள் கடிதம் எழுதினது அவங்க டார்கெட் சோனியா காந்தி கிடையாது அவங்க டார்கெட் ராகுல் காந்தி ஏன்னா ராகுல் காந்தியோட பிரச்சனை திரும்ப திரும்ப நான் சொல்றேன் அவர் பொறுப்பை ஏத்துக்காம அதிகாரத்தை சுவைக்க விரும்புகிறார் இன்னொன்று சோனியா காந்தி வந்து அவங்க வந்து இருந்தவங்க அவங்க ப அவங்க தான் லாங்கஸ்ட் சர்விங் காங்கிரஸ் ப்ரெசிடென்ட்டு கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருந்தாங்க காங்கிரஸ் வரலாறுலேயே கிடையாது அவங்க அப் அப்படி அந்த அம்மா வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாஷ் அவுட் ஆகுது தொண்ணூற்றி ஆறில் ஒரு படுதோல்வி தொண்ணூற்றி எட்டில் தோல்வி தொண்ணூற்றி ஒன்பதில் தோல்வி ஆனால் ரெண்டாயிரத்தி நாலுலேயும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலையும் ஜெயிச்சு டாக்டிக்கலாக வந்து பல அலையன்சஸை வச்சு அவங்க பத்து ஆண்டுகள் ரெண்டு முறை ஜெயித்து வந்ததுன்றது சோனியா காந்தியோட அரசியல் சாதுரியத்தால் தான் ஜெயிச்சது அந்தம்மா ஒரு யூனிஃபைங் ஃபோர்ஸு ஆனால் ராகுல் காந்தி கிட்ட அந்த அனைவரையும் மரவணைத்து செல்லக்கூடிய போக்கு இல்லை அதுதான் இந்த இருபத்தி மூணு தலைவர்களும் எழுதிய கடிதத்தோட விளைவு இவங்களோட டார்கெட் வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தி கிடையாது ஆனால் எனக்கு என்ன படுதுன்னா இந்த முறை வந்து அது மறுபடியும் அது ஒட்டாது இந்த இருபத்தி மூணு தலைவர்களையும் சோனியா காந்தி டார்கெட் பண்ணிட்டாங்க அவங்க கண்டிப்பாக அவங்கள ராகுல் பக்கம் தான் இருக்காங்க சோனியா காந்தி பிள்ளையை விட்டு வரமாட்டாங்க பிள்ளை பாசம் காங்கிரஸ் மாதிரி இது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தையும் இன்னொன்று பார்க்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்து ரெண்டு விஷயம் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் ஏழு விடுதலை வரைக்கும் பார்த்திங்கன்னா அதன் பிறகு எவ்ரி டுவெண்ட்டி இயர்ஸ் காங்கிரஸ் ஸ்பிலிட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க எவ்ரி டென் டென் டுவெண்ட்டி இயர்ஸ் சம்டைம்ஸ் எவ்ரி டென் இயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திரா காந்தி இருக்கும்போது சீனியர் லீடர்ஸ்லாம் நிஜலிங்கப்பா காமராஜர் தமிழ்நாட்டில் எல்லாம் சேர்ந்து வெளியில் வந்தாங்க ஓல்டு காங்கிரஸ் நியூ காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் விபிசிங் அண்ட் கம்பெனி அவங்க வெளியில் வந்தாங்க ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போதில் ஒம்பதில் ஷரத் பவர் வெளியில் வந்தார் இப்போ கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்த்தீங்கன்னா மற்றும் ஒரு மிகப்பெரிய பிளவு நோக்கி காங்கிரஸ் போதுன்னு அப்படி எனக்கு தோணும் காங்கிரஸில் இன்னொரு அணி ஒன்று உருவாகுன்றது நிச்சயமாக உருவாகும் தான் எனக்கு தோணுது அதாவது வரலாற்று நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது அதனுடைய கடந்த கால வரலாற வச்சு தான் நீங்கள் பேச முடியும் அப்படி பார்க்கும்போது இன்ட்ரஸ்டிங்லி நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்ரி டுவெண்ட்டி இயர்ஸ் ஒவ்வொரு இருபது ஆண்டுக்கும் அல்லது ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பெரிய பிளவு சந்திச்சிருக்கு அதுதான் அறுபத்தொன்பதில் ஓ காமராஜர் நிஜலிங்கப்பா எண்பத்தி இருபது ஆண்டு கழித்து எண்பது ஒன்று எண்பதில் விபிசிங் வெளியில் போனது சரத்பவார் தொண்ணூற்றி ஒன்பதுல வெளியில் போனது அதன் பிறகு இப்போ வந்திருக்க இந்த இருபத்தி மூன்று தலைவர்களோட போர்க்கொடி இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இனிமேல் நேரு காந்தி குடும்பம் ஒரு யூனிஃபையிங் ஃபோர்ஸாக இருக்குமான்றதுல ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா சோனியா காந்திக்கு வயது அதிகமாக கொண்டிருக்கிறது அந்த அம்மாவோட உடல்நிலை சரியாக இல்லை இனிமேல் நேர அரசியல் அடுத்த பொது தேர்தலில் அந்த அம்மா ஒரு கேம்பெய்னராக ஸ்டார் கேம்பெயினர்லாம் இருப்பதெல்லாம் சத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் தோணுது அப்போ அடுத்து அதை எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ராகுல் காந்தி ஒரு ஒரு தயக்கத்துடன் இருக்கிறார் எப்பயுமே வந்து அவர் வந்து நீங்கள் அவரோட ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து அவர் பார்த்தீங்கனாலே ஒரு விதமான ரிலக்டன்ட் பாலிட்டிஷியன் வாங்க ஒரு விதமான தயக்கத்தோடையே அரசியல் இருக்கார் அது ஒரு அரசியல்வாதிக்கு அழகல்ல அது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாத ஒரு ஒரு குவாலிட்டி இன்ஃபேக்ட் பேசிக் குவாலிட்டி வேறு எந்த தகுதி இருக்கோ இல்லையோ அரசியல்வாதி ஒருத்தர் ஜெயிக்கணுன்னா அரசியலில் வந்து ஒரு எப்படியாவது வெற்றி பெறணுன்ற அந்த ஒரு இலக்க அடைய நோக்க போகக்கூடிய ஒரு கம் வாட்மேன் வாங்க அதாவது என்ன என்ன வேணா பண்ணலாம் நம்ம வெற்றி முக்கியன்ற அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு மனப்பாங்கு அந்த ஒரு ஆட்டிடியூடு இருக்கணும் அந்த கில்லிங் ஸ்பிரிட்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது வந்து ராகுல் காந்தி கிட்ட மிஸ் ஆகுது ஸோ இந்த முறை வந்து இந்த இருபத்தி மூன்று தலைவர்களுடைய போர்க்கொடி என்பது இனிமேல் அது காம்ப்ரமைஸ்க்குலாம் இடம் கிடையாது இப்போ ஒரு டெம்பரவரியா அது அடங்கி இருக்குது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தலைவர்களாக இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி வந்து ஷைன் பண்ணியிருக்கு ஆண்கள் இருக்கும்போது அது ஷைன் பண்ணல எமர்ஜென்சிக்கு பிறகு நான் சொல்கிறது சுதந்திரத்துக்கு பிறகு இப்போ நேருக்கு பிறகுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் இந்திரா காந்தி ஷைன் பண்ணாங்க ராகுல் கா ராஜீவ்காந்தி வெயிலியர் அவரும் என் சீக்கிரத்தில் இறந்துட்டார் இந்திரா காந்தி சக்ஸஸ் பண்ணாங்க காந்தி ஃபெயிலியர் சோனியா காந்தி சக்ஸஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்து நாலு ஒன்பதுலாம் அவங்க கொண்டு வந்தது தான் அவங்களுக்கு பத்து வருஷம் ஆட்சி கொடுத்தது காந்தி ஃபெயிலியர் மேபி பிரியங்கா காந்தி வந்தால் சக்ஸஸ் ஆகுமான்னா அது காலம் தான் பதில் சொல்லணும் அதுக்கு சி நம்ம வந்து பழசை வச்சு பார்க்கும்போது கடந்த கால வரலாறு வச்சு பார்க்கும்போது நேரு காந்தி ஃபேமிலி ஒரு யூனிஃபைங் ஃபேக்டராக இருந்தது பெண்கள் தலைவர்களாக இருக்கும்போது அது யூனிஃபைங் ஃபே அது வந்து சக்ஸஸாக கொடுத்தது அப்புறம் எவ்ரி டுவெண்ட்டி இயர்ஸுக்கு அது உடையுது அது இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சவாலாக நான் பார்க்குறது மோடி போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவரை இன்னொன்று வலதுசாரி சிந்தனைகளின் பக்கம் ரைட் விங் வாங்க அந்த பக்கத்தில் இன்றைக்கி வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் நகர்ந்துருக்குது காங்கிரஸுக்குள்ளேயும் அது எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்குது அதை வந்து காங்கிரஸ் சமாளிக்க முடியாமல் தணறுது நான் சொல்கிறது ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா தத்துவார்த்த ரீதியில் காங்கிரஸோட சிக்கல்ன்றது வந்து மன்மோகன் சிங் காலத்திலேயே வந்து உங்களுக்கு வந்துடுச்சது அதாவது வந்து காங்கிரஸ் என்பது அடிப்படையில் ஒரு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டர் பார்ட்டி தான் அது ஒரு மையம் மையம் மையமான பாலிடிக்ஸில் உங்களுக்கு தெரியும் ஐடியாலஜிக்கலி ஒரு ஒரு லெஃப்ட்டு ரைட்டு சென்டர்னு மூணு இருக்கும் இப்போ லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் சென்ட்ராக தான் காங்கிரஸ் ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கு ஐ மீன் விடுதலைக்கு பிறகு இந்திரா காந்தியோட பேங்க் நேஷனலைசேஷன் வங்கிகள் தேசிய உரிமை ஆக்குனது மன்னர் மானிய ஒழிப்பு போன்ற பல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டர் அது வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்றில் நரசிம்மராவ் பிரி பொருளாதார சீர்திருத்தங்கள் இவையெல்லாம் வந்தப்போ வந்து அப்பயே கொஞ்சம் மாறுது ஆனால் மன்மோகன் சிங் காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அதிகப்படியாகவே அது மாறுது அதாவது ரைட் அண்ட் ரைட் ஆஃப் சென்டராக திரும்புது அது திரும்பும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா முழுசாக திரும்பவும் முடியல அப்போ அந்த தவறை உணர்ந்துட்டு அவங்க பின்வாங்க விரும்புகிறாங்க லெஃப்ட் ஆஃப் சென்டருக்கு வரணும் லெஃப்ட் ஆர் லெஃப்ட் ஆஃப் சென்டருக்கு வரணும் அதிகம் செய்ய முடியல நல்லா கவனிக்கணும் அதோட அடிப்படை குவாலிட்டி லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டர் இது ஒரு சிக்கல் ரெண்டாவது சிக்கல் தலைமை பண்பு உள்ள இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு பெரிய ரோல் உண்டு எப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பவர்ஃபுல்லு செரிஷ்மேட்டிக் லீடர்னுவாங்க இல்லைங்களா ஒரு ஆளுமை மிக்க நல்லவனோ கெட்டவனோ ஒரு பவர்ஃபுல் லீடர் ஒரு செரிஷ்மேட்டிக் லீடர்ன்றது வந்து காங்கிரஸ்க்கு இல்லை அதுவும் மோடி மாதிரியான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லீடர் உங்களால வந்து சோனியா காந்தியால மோடியை எதிர்கொள்ள முடியும் ஆனால் அவங்களால இனிமே முடியாது வயசு இந்த மோடியை ராகுல் காந்தியால எதிர்கொள்ள முடியாது சரி நேரு குடும்பத்தை தவிர்த்து வேறு ஒரு தலைவர் காங்கிரஸுக்கு வந்தா சரியா இருக்குமா அப்படி ஒரு வாய்ப்பு எதுவும் இருக்குமா எதிர்காலத்தில் சார் வந்தா அது நல்லா இருக்கும் இருக்காங்களா இல்லை வந்தா நல்லா இருக்கும் ஆனால் வர விடுவாங்களான்றதான் கொஸ்டின் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கா சோனியா காந்தியே கூட வந்து ராகுல் காந்தி தலைவர் பதவி இல்லை அவன் ஏற்றுக்க அவரை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்னு ஒன்று ஒன்று அந்தமாவே வந்து ஃபுல் டைம் பிரசிடென்ட்டாக இருந்திருக்கணும் இல்லை அந்தம்மா வேறு யாரையாவது அந்த மாதிரி கை காட்டியிருக்கணும் யாரையாவது அவங்க காமி கை காமிச்சா வர போகிறாங்க அந்தம்மா ரெண்டையும் செய்யலை அந்த அம்மா பிள்ளைக்காக பதவியை கையில் வச்சுருக்காங்க அங்கே வந்து புள்ள பாசமும் குடும்ப பாசமும் வந்து நிற்குது இப்போ நம்ம அந்த இருபத்தி மூணு தலைவர்கள் வந்து கடிதம் எழுதுனாங்க இல்லையா நேரு காந்தி ஃபேமிலிக்கு லாயலாக இருக்கக்கூடிய சோனியா காந்தி குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இந்த இருபத்தி மூணு தலைவர்களுக்கு எதிராக ஒவ்வொருத்தராக நீங்கள் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஜால்ரா போடுற ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஏன்னா இந்த இருபத்தி மூணு தலைவர்களும் எழுப்பிய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நல்லா கவனிங்க அவங்க யாருமே வந்து நேரு காந்தி குடும்பத்துலேருந்து யாரும் வர வேணாம்னு சொல்லலை யாருமே கேட்காமல் ராகுல் காந்தி ஏன் ராஜினாமா பண்ணார் நீங்கள் போர்க்காலத்துலேருந்து ஏன் வந்து உங்களோட ஆயுதங்களை போட்டுட்டு போனீங்க நீங்கள் தான் தோத்துட்டீங்க மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் நாற்பத்தி நாலு சீட் வாங்கின கட்சி ஐம்பத்திரெண்டு சீட்டு எட்டு சீட்டு தான் கூட வந்திருக்குது நீயே தோற்று போயிருக்க அமைதியில் நீங்கள் எப்படி தலைவராக இருக்கலாம் நீ ஒருத்தர் கூட ஒரு வாய்ஸ் கூட ராகுல் காந்திக்கு எதிராக கட்சிக்குள்ளே வரல அவராகவே வெளியில் போகும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து அப்படின்னா வேற ஒரு ஃபுல் டைம் லீடரை கொண்டு வரணும் சோனியா காந்தி ஃபுல் டைம் லீடரை கொண்டு வர மாட்டேன்றாங்க அப்போ சிக்கல் எங்கே வருதுன்னா வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு வித்தியாசமான ஒரு இது என்னென்னா தோத்த பிறகு தலைவர் ராஜினாமா பண்ணணும்னு கோரிக்கை எழும் இன்னொரு தரப்புலேருந்து இந்த அந்த மாதிரி எந்த கோரிக்கும் இழாதப்பையே அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு அப்போ பழைய தலைவரும் இல்லை புதுசாகவும் தலைவர் இல்லை நீங்கள் அடு பேசிஸில் தற்காலிக முறையில் எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து கட்சியை வந்து நடத்த முடியும் ஃபுல் டைம் பிரசிடெண்ட் வேணுன்றாங்க அதில் வந்து அவங்க அந்த கடிதத்தில் எழுப்பக்கூடிய பல விஷயங்களும் இஷ்யூஸ் சார்ந்தது பிரச்சனைகள் சார்ந்து தான் அவங்க எழுப்பியிருக்காங்க அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ராகுல் காந்தியை எப்படியாவது மனசு மாறி தலைவராக கொண்டு வந்து விடலாம் என்ற எண்ணம் சோனியா காந்திக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அகமது பட்டேல் போன்றவர்களுக்கு இருக்கிறது அதுக்கு இந்த இருபத்தி மூணு பேரும் கட்டையை போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இருபத்தி மூன்று தலைவர்கள் எழுதிய கடிதத்தை எதிராக வந்து மற்ற குரல்கள் எழும்ப ஆரம்பித்தது அப்போ அதுக்கு பிறகு என்னாச்சு சோனியா காந்தி அந்த மீட்டிங்கில் ஏழு மணி நேரம் மீட்டிங்கில் என் மனம் புண்பட்டிருக்கிறது ஆனால் இவங்க எல்லாரையும் நான் வந்து மன்னிச்சிட்டோம் இவங்க நடந்தவை நடந்தவை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பொறுத்து ரெண்டு கமிட்டி போடுறாங்க அந்த ரெண்டு கமிட்டிலையுமே வந்து இந்த ஆனந்த் இவர் குலாம் நபி ஆசாத் அந்த ஆனந்த் சர்மா தவிர மற்ற இருபத்தோரு பேர் இருபத்தி மூணு பேர் அந்த ரெண்டு பேரை தவிர அவர் யாருக்கும் எந்த பதவியும் இல்லை பாலிட்டிக்ஸில் ஒன்ஸ் உங்களுக்கு நீங்கள் தலைமை எதிர்த்து குரல் கொடுத்துட்டீங்கனால அது தனிமனித ஆளுமைகளால் நடத்தப்படுகிற கட்சிகளில் வந்து அவங்க என்ன தான் பெருந்தன்மையாக வாய் வார்த்தைகள் வந்தாலும் உங்களை வந்து காலி பண்ணுவாங்கன்றது உறுதி அது இந்த இருபத்தி மூணு பேருக்கும் தெரியும் இப்போ குலாம் நபி ஆசாத் வந்து ரொம்ப சீனியர் லீடரு காங்கிரஸ் இந்த சோனியா காந்திக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி அவர் அவர் வந்து ராஜ்யசபாவில் காங்கிரஸ் கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஆமாம் அவருக்கு இந்த பிப்ரவரியோட பதவி முடியுது அவரை கண்டிப்பாக ரீ நாமினேட் பண்ண மாட்டாங்க அவர் வந்து அந்த கடிதத்தை எழுதுனதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு ஏன்னா இவங்க கூட எவ்வளோ நாள் இருந்தவர் அவர் அவர் தான் கடிதத்தை எழுதியிருக்காருன்னு கூட சொல்லலாம் நம்ம கதையை முடிக்க போகிறான்னுட்டு அவர் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறார் நீங்கள் வந்து அடுத்த எலெக்ஷனில் இந்த மாதிரி வந்து ஆறு மாதத்துக்கு சோனியா காந்தி தலைவராக இருக்காங்க இடைக்கால தலைவராக தொடருவாங்க அடுத்த தலைவர் வந்து நம்ம ஏசிசி மீட்டிங்கில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கிறாங்களே அப்படின்னு போது அவர் என்ன சொல்கிறார் தேர்தல் நடத்தாமல் உட்கட்சி தேர்தல் நடத்தாமல் நீங்கள் யாரை தலைவராக நியமிச்சிங்கன்னாலும் அது படுதோல்வியை சந்திக்கும் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் காங்கிரஸ் எந்திரிக்க முடியாதுன்னு குலாம்நபி ஆசாத் சொல்கிறார் அப்படின்னா யாரை மீன் பண்ணுறாரு அவர் ராகுல் காந்தியை மீன் பண்ணுறார் ஆகவே இந்த இருபத்தி மூன்று தலைவர்களோட கோரிக்கை டார்கெட் வந்து ராகுல் காந்தி அதே மாதிரி கபில் சிபில் கில் சிபிளை நீ பிஜேபி ஏஜென்ட்டுன்னு ராகுல் காந்தி அந்த மீட்டிங்கில் பேசினது உண்மை அதுக்கு அவர் வந்து இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டது இதெல்லாம் இதுகாணா அதுக்கு பிறகு வந்து ஒரு கூல் டவுன் பண்ணுறதுக்கு இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு அந்த பீட்டை வாபஸ் வாங்குறாரு ஆனால் இது இதோட முடிய போகிறது கிடையாது இது வந்து காங்கிரஸ் கட்சி இன்னும் ஒரு பிளவை நோக்கி முன்னால் சென்று கொண்டிருக்குது எனக்கு தோணுது காட்டில் மழை நன்றாக பெய்து கொண்டிருக்கிறது இதில் வந்து பிரியங்கா காந்தியுடைய ரோல் என்னவாக இருக்குது சார் ராகுலும் பிரியங்கா காந்தியும் கட்சிக்கு ப்ளஸாக மைனஸா சார் பிரியங்கா காந்தி காங்கிரஸுக்கு ப்ளஸ்ஸு சார் ராகுல் காந்தி கண்டிப்பாக காங்கிரஸுக்கு மைனஸ் மைனஸ்னால் மைனஸுக்கு கீழே மைனஸ் மைனஸோ மைனஸ் அது அது வந்து அவ் அவரால் வந்து காங்கிரஸுக்கு வந்து இனிமேல் வந்து இந்த ரிலக்டண்ட் பாலிட்டிஷியன்ஸ் வாங்க தயக்கத்துடன் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸ் மட்டும் இல்லாது எந்த கட்சியாக இருந்தாலும் அது வந்து தீமை தான் விளையுமே தவிர நன்மை விலைய வாய்ப்பு கிடையாது பல விஷயங்கள் அவர் வந்து ரொம்ப ஒரு கற்பனாவாதியாக இருக்கிறார் அவருடைய நோக்கங்கள் உயர்வானதுன்றாங்க அவருடைய பேச்சு ட்வீட்லேருந்துலாம் பார்த்தா நமக்கு தெரியுது அவர் வந்து உயர்வான நோக்கத்தோடு தான் பேசுகிறார் ஆனால் நடைமுறைன்னு ஒன்று இருக்குது இவ்வளோ தூரம் ஒரு மிருக பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய கட்சி இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இருபத்தொன்பது மாநிலங்களில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு பதினாறு பதினேழு மாநிலங்களில் பிஜேபி இருக்குது மீதம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்கள் பிஜேபியை நேரடியாக எதிர்க்க விரும்பாத சாஃப்ட் ஹிந்துத்வாவை பின்பற்றக்கூடிய மாநிலங்களாக இருக்கின்றன உதாரணத்துக்கு டிஆர்எஸ் தெலுங்கானாவில் தெலுங்கு தேசம் ஆந்திராவில் நவீன் பட்நாயக் ஒருசாவில் ஏன் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி அதுவே கிட்டத்தட்ட ஏக இந்தியாவையும் இன்றைக்கு பிஜேபி கபலீகரம் செய்திருக்கிறது அப்போ இந்த சூழலை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எதிரி வந்து சுதந்திரத்துக்கு பிறகு இந்த மூன்று ஆண்டு காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு பலவீனமான நிலையில் காங்கிரஸ் கட்சி இருந்ததே கிடையாது அப்போ நேரு காந்தி ஃபேமிலின்றது தான் வந்து யூனிஃபிங் ஃபேக்டராக இது வரைக்கும் இருந்தது இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அதனுடைய ஹோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தாகணும் ஒன்று அவர் தலைவராக இருந்து ராகுல் காந்தி வழி நடத்தணும் இல்லைனா ஒரு வேறு யாராவது தலைவராக அவங்க வந்து கட்சி ஏற்பாடு பண்ணணும் பிரியங்கா காந்தி ஒரு குட் சாய்ஸ் பிரியங்கா காந்தி காங்கிரஸுக்கு ப்ளஸ்ஸு பட் ராகுல் காந்தி இஸ் அ மைனஸ் இல்லை அவரும் தலைவராக மாட்டேன்றார் அல்லது யாரேனும் ஒரு தலைவர் வராருன்னு பிரியங்கா காந்தியை நியமிக்கிறாங்கன்னா கூட அதற்கும் அவர் வழிவிட மாட்டார்னா என்ன நோக்கத்தில் காங்கிரஸை எதை நோக்கி கொண்டு போயிட்ருக்கார் சார் ராகுல் காந்தி அது எதை நோக்கி கொண்டு போகிறாருன்றது வந்து அவருக்கு தான் வெளிச்சம் ஐ மீன் இது தொடர்ந்துதுன்னா காங்கிரஸ் பேரழிவே சந்திக்கும் இந்த நிலைமை தொடர்ந்துதுன்னா காங்கிரஸ் பேரழிவை சந்திக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆறு மாதம் டைம் சோனியா காந்தி கேட்டிருக்கிறது ராகுல் காந்தியை கன்வின்ஸ் பண்ணி ஏன்னா சோனியா காந்தி மட்டும் இல்லை இந்த இருபத்தி மூணு தலைவர்கள் எதிர்க்கக்கூடிய வேறு சில தலைவர்கள் இருக்காங்க சல்மான் குர்ஷித் பி சிதம்பரம் தமிழ்நாட்டை சேர்ந்த பி சிதம்பரம் ஏகே ஆண்டனி இவர் ஜெயராம் ரமேஷ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டால்வார்ட்ஸ் தான் இவங்களும் பெரிய தலைவர்கள் இந்த தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே இந்த இது போன்ற தலைவர்கள் வந்து ராகுலை கன்வின்ஸ் பண்ணி அவரை லீடராக கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் இருக்காங்க அவர் கொஞ்சம் மனசு மாறி மறுபடியும் வந்தார்னா கொஞ்ச நாள் அந்த வண்டி ஓடும் பட் அது ரொம்ப நாள் ஓடாதுன்னு எனக்கு தோணும் இல்லை அடுத்து என்ன நடக்கும் சார் காங்கிரஸில் இல்லை சார் இது வந்து காங்கிரஸ் எதிர்காலம் எதை நோக்கி போது மிக சிக்கலான காலகட்டத்தை நோக்கி காங்கிரஸ் போய் கொண்டிருக்கிறது இந்த இருபத்தி மூன்று தலைவர்கள் மீது கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஒவ்வொருத்தராக ஓரம் கட்டுவாங்க அப்போ அவங்க திரும்ப அடிக்கும் போது என்ன நடக்கும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியும் பெருசான்றது தெரியாது பட் சீனியர் லீடர்ஸ் இவங்க எல்லாேருமே சீனியர் லீடர்ஸ் அந்தந்த மாநிலங்கள் அவங்களால் அவங்க ஜெயிக்க முடியாது ஆனால் காங்கிரஸை ஜெயிக்கூடாமல் அவங்களால் வந்து கட்டையை கொடுக்க முடியும் சதைக்க முடியும் அந்த இடத்துல மேலும் காங்கிரஸ் பலவீனப்படும் எதை நோக்கி போகிறது என்றால் ஒரு விதத்தில் காங்கிரஸை வந்து அழிவு பாதையில் ராகுல் காந்தி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறான்னு தான் நமக்கு தோணுது சி அவர் வரவும் மாட்டேன்றாரு போகவும் மாட்டேன்றாரு நீங்கள் வந்து பேக்டோர் என்ட்ரி மூலமாக ரொம்ப நாள் பாலிடிக்ஸை ட்விட்டர் ட்விட் போட்டுக்கிட்டு மட்டும் நீங்கள் நடத்த முடியாது அளவு ஏன் கரிசனத்தோடு பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலையுமே அதுவும் ஒரு ஆளும் கட்சி மிருகபலத்தோடு இருக்கும்போது பிரதான எதிர்க்கட்சி வந்து பலவீனம் அடைவது அந்த நாட்டோட ஜனநாயகத்துக்கு மக்களாட்சி தத்துவத்துக்கு இந்தியா போன்ற நாடுகளில் கூட்டாட்சி தத்துவத்திற்கே வந்து பெரும் கேட்டை விளைவிக்கும் தான் காங்கிரஸின் இன்றைய வீழ்ச்சி குறித்து நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது காங்கிரஸோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு மாறாக ராகுல் காந்தியை காங்கிரஸின் பிரச்சனையாக உருவெடுத்து விட்டார் காங்கிரஸ் கட்சியோட பெரிய பிரச்சனைகளில் இன்றைக்கி ராகுல் காந்தியும் ஒரு பெரிய பிரச்சனை இது அந்த கட்சி எப்படி சமாளிக்க போகுதுன்றது நமக்கு தெரியல இதிலிருந்து காங்கிரஸ் மீண்டு வருவது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லதுன்னு நான் நம்புகிறேன் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சி இப்போ மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது யார் பிரச்சனைக்குரியவர் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருமணி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பாரத விளாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்